ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரெசிபி புக். என்னோட பெயர் ரேகா. நம்ம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சிக்கன் ஊர்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் கடலெண்ணெய். கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கேஸ்ல வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. சிக்கன்ல இருக்க தண்ணியே போதுமானது இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, சிக்கன்ல இருக்க தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். 1/2 கப் கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கு அப்படிங்கறதால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சீங்கன்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆயிடும், ஊர்க்கா ரொம்ப கடகடன்னு இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லயே மாத்தி மாத்தி வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்ப கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுல 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். இது வதங்குறதுக்குள்ள நம்ம ஊர்க்காக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே கொஞ்சம் சூடாகிறது வரைக்கும் வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சால்ட், நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பவுடர். இதை இப்போ நல்லா சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஊறுகாய் நல்லா ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம சூப்பரான சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.